ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 10 டேஸ்க்கு மேலே ஆச்சு வீடியோஸ் போட்டு, இடையில வந்து நிறையா ஒர்க் இருந்ததுனால வீடியோஸ் எதுவும் போட முடியல. இந்த வீடியோ ஒரு ரெசிபி வீடியோ தான், அகத்திக்கீரை பூ வச்சு ஒரு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து நேட்டிவ்லேருந்து எடுத்தது தான். அகத்திக்கீரை வந்து ரெட் கலரில் இருக்கிற பூ வந்து செஞ்சுருக்கோம், இதுலேயுமே ஒயிட் கலர்லேயும் இருக்கும். இதில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து அதுக்கு தனியாக ஒரு வீடியோ தான் போஸ்ட் பண்ணணும், அந்த அளவுக்கு இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அகத்திக்கீரை வந்து பிளட் ப்ரெஷருக்கு ரொம்ப கண்ட்ரோலாக வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், அல்சருக்கு ரொம்ப நல்லது. அகத்திக்கீரை அகத்தி பூலாம் சாப்பிட்றதுனால நம்ம கால்சியம் அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து ரெட் கலர் அகத்தி பூ. இதை இப்போ எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணுறதுக்கு கீழே இருக்கிற அந்த காம்பை லைட்டாக உடச்சி எடுத்துட்டு, உள்ளே வந்து இந்த வாழைப்பூவை சுத்தம் பண்ணுற மாதிரி ஒரு நரம்பு இருக்கும், அதையும் வந்து இதில் எடுத்துடணும். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே எடுத்துட்டு இதை வந்து எல்லா பூவையும் வந்து ஈவனாக நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா நரம்பையும், உள்ளே இருக்கிற அந்த நரம்பையும் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பூவையும் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி தான். கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட 2-3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன், கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த அகத்தி பூவை வந்து இது கூட சேர்த்துக்க வேண்டியதான். இது கூடவே அகத்திக்கீரையும் சேர்த்து செய்யலாம். இப்போ வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த அகத்தி பூவை சேர்த்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி டார்க் கலரில் மாறிடும். ரொம்ப நேரம் வந்து வேக தேவையில்லை, சீக்கிரமாக குக் ஆயிரும். ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன், அதுலேயே வந்து இது நல்லா குக் ஆகி வந்துடும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இது கூட தேங்காய் பூ மட்டும் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பூ சேர்த்து சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. அகத்தி பூ வந்து உங்களுக்கு எப்போல்லாம் கிடைக்குதோ இந்த மாதிரி ரெசிபீஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.